சமூக ஊடக செயற்பாட்டாளராகவும் நகைச்சுவை நடிகராகவும் பொது வழிபாட்டின் மூலம் மத நல்லிணக்கத்துக்கு பங்கம் விளைவித்ததாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நட்டாஷா எதிரிசூரியவை கடந்த வருடம் மே மாதம் 28ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். குற்றப்புலனாய்வு பிரிவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ICCPR மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை விசாரித்து வருவதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. விசாரணை தொடர்பான நட்டாஷா எதிரிசூரியவின் அறிக்கையை வெளியிட்ட சமூக ஊடகத்தின் அப்போதைய உரிமையாளரான புரூனோ திவாகரவும் கடந்த வருடம் மே மாதம் 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். புரூனோ திவாகரவுக்கு கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்ட போதிலும் நட்டாஷா எதிரிசூரியவுக்கு நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பிணை பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதன்படி அவர் உயர்நீதிமன்றத்தில் பிணை கோரியதுடன் அதனை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் ஜூலை 5ஆம் தேதி பிணை வழங்கியது. பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரியதை அடுத்து அவர்கள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை அறிவித்தனர். ICCPR சட்டம் மற்றும் தண்டனை சட்டம் மற்றும் பிற சட்டங்களின்படி 2 சந்தேக நபர்களும் வெறுப்புணர்வை வெளிப்படுத்தியதாக குற்றஞ்சாட்டுவதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வழக்கிலிருந்து நட்டாஷா எதிரிசூரிய மற்றும் புரூனோ திவாகர ஆகியோரை விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் கோசல சேனாதீர இன்று உத்தரவிட்டார்.